ஹாய் அரஞ்சப் லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0 அதாவது ராகேஷன் ஜெனி சேனல் இருக்குல்ல இந்த சேனல்ல நம்மளோட மெயின் சேனல் அதுல பிக் பாஸ் ரிலேட்டடா ஒரு நியூ கான்செப்ட் அதுல பண்ண போறோம் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சு எடிட்டிங் இஸ் இன் ப்ராக்ரஸ் சோ கூடிய விரைவில் அப்லோட் செய்யப்படும் மறக்காம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ நேத்தோட டாப் 10 சம்பவங்கள் எல்லாம் பார்த்துடலாமா சம்பவம் N1 நேத்தோட இந்த கண்ணாடி டாஸ்க் முடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த வாரம் ஆண்டவர் வந்த உடனே ஒரு கதையை சொல்லி முடிச்சிட்டு இந்த கண்ணாடி டாஸ்க்ல நீங்க ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லி ராஜு பாவனிய பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாரு நம்ம ராஜுக்கு தான் பாவனிய சுத்தமா பிடிக்காதே சோ பாவனி ஃபர்ஸ்ட் வந்தப்ப சொன்ன ஸ்டோரியில இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட குறும்படம் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டு கையோடு எப்பவும் சொல்ற மாதிரி உன்னை எனக்கு பிடிக்காது சோ உன்னை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேய் பொம்மை அப்படின்றதையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு சரிமா பாவனி இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்டதுக்கு காயின் டெஸ்ட்லயே நான் பண்ணது கரெக்டா வர வர உங்க வேடலாம் ரொம்ப பேடா இருக்குடா சம்பவம் நம்பர் 2 ராஜுவை அடுத்து நம்ம ஆண்டவர் அண்ணாச்சி கூப்பிட்டு அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படியே கையோடு நீங்களும் இசைவனைய பத்தி சொல்லுங்க என்ன சொல்றீங்கன்னு கேப்போம் எது நான் சொல்லுமா ஏன் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையல அண்ணாச்சி என்ன இல்ல என்ன இல்லன்னு கேக்குறேன் அன்னைக்கு இப்படிதான் என்ன பத்தி பேச சொல்ல ஒண்ணுமே இல்லன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க நான் அப்படின்னு தவ்ளோத்தா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அண்ணாச்சி பத்தி இசைவனி சொன்ன உடனே இப்ப என்னமே உனக்கு பேசினவனதானே நான் போய் பேசுறேன் அப்படின்னு பேச வந்தார் சரி என்னதான் பேசுறாருன்னு பார்த்தா ஆரம்பத்துல அண்ணாச்சிய இசைவனி எதுவும் பேசவே விட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு இதே மேட்டர் இசைவனியை கேட்டா அவர் தான் என்ன பேச விட மாட்டாரு அவருக்கு என்ன தேவையோ அந்த மேட்டர் மட்டும் பேசிட்டே திரும்பி நான் ஏதாவது பேச வந்தா 10 மணிக்கு மூட வேண்டிய டாஸ்மாக்க 9:30க்கே மூடுற மாதிரி வாயை மூட்டு போயிடுறாரு இவர் வந்து என்ன பேச விட மாட்டேன்னு சொல்றாரு இப்படி மாறி மாறி அடிச்சுட்டாங்க சோ ஆண்டவர் அண்ணாச்சி கூப்பிட்டே இசைவாணி பேசுவதற்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறீர்களா என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க சார் சாரி அதை விடுங்கள் 7.5 கோடி மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னை பார்க்க யாருமே இல்லை என்று நீங்கள் சொன்னதாக இசைவாணி சொன்னது சரியா இப்படின்ற கேள்விக்கு அண்ணாச்சி என்ன சொன்னான்ற பதில நான் சொல்றதை விட அவர் சொன்னதையே உங்களுக்கு போட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு அப்பீல் பண்றேன் ஆகையால் உங்களுக்காக ஒரு குறுகிய குறும் படம் இது இப்படி பேர் சொல்றது அபிஷேக் மட்டும் ஓரமா தூக்கி உட்கார வச்சிட்டாரு அபிஷேக் நீலாம் அங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ராஜா நீயும் எங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் உள்ள அதனால கை தட்டுறதுக்கு மட்டும் தான் நீ அப்புறம் எதுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்க அப்படியே ஓரமா போய் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு ஓரமா உட்கார வச்சிட்டாரு இது மட்டும் இல்ல நேத்து எபிசோட்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட அசிங்கப்பட்டாரு இவரு அது எல்லாத்தையும் பின்வரும் சம்பவங்கள்ல பாக்கலாம் சார் இந்த வீட்ல வாய் பேசினாலும் தப்பு பேசலனாலும் தப்புங்க சார் இப்ப நான் வாய் பேசணுமா பேசக்கூடாதாங்க சார் அது என்ன வாய் பேசுறோம் என்பதை பொறுத்தது நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாய் என்ன வாய் இருந்தது என்று எனக்கு தெரியாது நல்ல வாயாக இருந்தால் பேசுவதில் தவறில்லை அப்படின்னு அந்த அக்காவையும் குழப்பி விட்டாரு இதுல இருந்து ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா இனிமே நீ என்கிட்ட கேள்வி கேட்ப என்னோட வாய் ஓவரா பேசுற வாய்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு செம்ம கடுப்புல இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா தாமரைக்கு
இருந்த ரெண்டே ரெண்டு ஓட்டு இவங்க ரெண்டு பேர் போட்டது மட்டும் தான். அதாவது இவங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல, 0% அப்படின்னு சொல்லி போட்ட ஓட்டு. சோ இதை ஏத்துக்க முடியாத தாமரை நேத்து இதுமே வாய் திறக்கலனாலும் கண்டிப்பா அடுத்த வாரத்துல இல்ல இல்ல நாளைக்கே கூட சம்பவத்தை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயாராகி கொள்ளுங்கள் ராஜு அவர்களே. உனக்கு எனக்கும் பக பகதான், பாம்பு தீண்டியே தீரும். எனக்குள்ள ஒரு கர்வமும் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம அபிஷேக், நீங்கள் பேசாமல் சற்று விரைவாக அனைவரை பற்றியும் பேசினால் சற்று சீக்கிரமாக முடியும், நானும் வீட்டுக்கு செல்வேன் அப்படின்னு பிரியங்காவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நெக்ஸ்ட் நிரூப் இருக்காரு, அவரை பத்தி பேசுங்கன்னு சொல்லி மறுபடியும் மூக்க வச்சு விட்டாரு. இப்படியே எப்பவும் போல எல்லா கண்டஸ்டன்ஸையும் பத்தி நம்ம தலைவர் லொடலோடன்னு பேசிட்டே இருந்தாரு. பட் எவிக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் பேசினதுக்கும் இப்ப பேசினதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஒருவேளை நம்ம அபிஷேக் தலைவன் திருந்திட்டாரோ? வாய்ப்பில்ல ராஜா. சம்பவம் N7. நெக்ஸ்ட் நம்ம ஆண்டவர் மறுபடியும் அபிஷேக கூப்பிட்டு கிளி கிட்ட சீட் எடுத்து போட சொல்ற மாதிரியே, இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கவங்க யாரு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்கோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம அபிஷேக், சார் இன்றைய காலகட்டத்தில் பெண்களின் உரிமை என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது, இந்த மாதிரி பெண்ணு நாட்டுக்கும் வீட்டுக்கும் கண்டிப்பா தேவை சார் இப்படின்னு பக்கம் பக்கமா வசனம் பேசினதுக்கு அப்புறம் தாமரை சேவ் செய்யப்படுவார் அப்படின்னு சொன்னாரா? இதை கேட்ட நம்ம ஆண்டவரே, நீ சொன்னதுக்காகவே தாமரையை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ண மாட்டேன், அதனால சேவ் செய்யப்பட்டது சிபி, அதனால மூடிட்டு உட்காருங்கோ அப்படின்னு அவரை உட்கார வச்சிட்டாரு. அதற்கெல்லாம் மசந்து போகாத அபிஷேக், அடுத்தது யார் சேவ் செய்யப்படுவார் அப்படின்னு கேட்டதுக்கு அபிநயின்னு சொன்னாரா? அவர் சொன்ன மாதிரி அபிநயை சேவ் பண்ணிட்டாரு. சோ எப்பவுமே லாஸ்டா சேவ் பண்ணப்படுற அபிநய் நேத்து ரொம்ப முன்னாடியே சேவ் பண்ணப்பட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்னும் கிடையாது, கண்டென்ட் குடுக்கலாம் அடுத்த வாரமே கூட எவிக் பண்ணாலும் பண்ணுவாங்க விஜய் டிவி. சோ நெக்ஸ்ட் யார் சேவ் பண்ணப்படுவா அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் பக்க பக்கமா வசனம் பேசிட்டு தாமரை சேவ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு. பாவம் பயப்புள்ள ரொம்ப நேரமா கூவிட்டு இருக்கே, அதனால இவர் சொன்ன மாதிரியே தாமரையே சேவ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு தாமரையை சேவ் பண்ணிட்டாரு. இப்படியே நம்ம கிளி ஒன்னொன்னா சீட் எடுத்து போட நம்ம ஆண்டவர் கிளி மண்டையிலே தட்டி தட்டி அந்த சீட்டை ஏன் வேற ஏதாவது அப்படின்னு தட்டி தட்டி ஒன்னொன்னா குறைச்சி இசைவாணி ஐக்கி மட்டும் பேலன்ஸ் விட்டு மீதி எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டாரு. பட் எனக்கு ஒன்னே ஒன்னு தோணுது, ஆண்டவர் அபிஷேக வச்சு செய்யணுன்றதுக்காகவே வைல்ட் கார்டு என்ட்ரின்ற பேர்ல அவர் உள்ள விட்டுருக்காங்கன்னு தோணுது. முன்னாடி கேட்டுக்குள்ளையா? சம்பவம் N8. நெக்ஸ்ட் நம்ம ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த கேப்ல நம்ம இசைவாணி போயிட்டு அந்த காயின் எடுத்து அபிநயிட்ட கொடுத்து நீங்க வச்சிங்க ப்ரோ, எனக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு காயினை கொடுத்துட்டு எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆண்டவர் வந்து இசைவாணி எவிக்டட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பைய கூட ஷாக் ஆகல, இந்த கரும தான் ஊருக்கே தெரியுமே இதுல ஷாக் வேறையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இசைவாணி வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுல இருந்து பிக் பாஸ் சொல்ல வர்றது என்னன்னா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க எல்லாம் காயினை வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இப்பயாவது தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்க நாமினேட் ஆனா வேற யாரையாவது கோத்து விட்டு நீங்க எஸ்கேப் ஆகிக்கணும், அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும் தான் இசைவாணி இந்த தடவை எவிக் பண்ணது, இல்லனா ஐக்கி பெரிய தான் போயிருக்கணும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்லனாலும் நான் சொல்றேன், எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றேன்னு பாக்குறீங்களா? சந்திரமுகியில வந்த ரஜினிகாந்த் கூட மூஞ்ச பார்த்து தான் எல்லாத்தையும் கணிப்பாரு, ஆனா நான் கண்ண முடிய எல்லாத்தையும் கணிச்சிருவேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை பத்தி பேசிட்டே போலாம், ஆனா நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கழுவி கழுவி ஊத்துவீங்கன்றதுனால இத்தோட இந்த சம்பவத்தை முடிச்சுக்கிறேன். சம்பவம் N10. 50 நாள் முடிஞ்சு போச்சு, அபிஷேக சேர்க்காம இன்னும் 11 பேர் தான் உள்ள இருக்காங்க. நாமினேஷன்ல 3 பேர் நாமினேட் பண்ணோம், அதுல கேப்டன் கிடையாது. சோ நாமினேட் பண்றவங்களை சேர்க்காம 10 பேர்ல 3 பேர் நாமினேட் பண்ணோம். இதன்படி என் பச்சி என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா ஐக்கியும் அபிநயும் உள்ள வருவாங்க, எப்பவும் போல அபிநய் சேவ் ஆயிருவாரு. சோ நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன் இஸ் பேசிக்கலி ஃபண்டமெண்டலி 100% ஐக்கியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஐக்கிய எவிக்ட் ஆயிட்டா எனக்கு மாலை மரியாதை செலுத்தி எனக்கு பாராட்டு விழாலாம் வச்சு என்னை யாரும் பெருமையாக பேச வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வெக்கமானம் சூடு சொரணி எல்லாம் பார்க்காத உங்கள் நான் 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க.
சம்பவம் எண் 11 அப்படின்னு சொல்றதுக்கு சத்தியமா உள்ள ஒண்ணும் கிடையாது. 10 சம்பவத்தையே ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழு இழுன்னு இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதுல எங்க 11வது சம்பவம் எல்லாம் பேசுறது? சோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு 10 சம்பவம் பேசின எனக்காக பெருசா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்களும் பாவம் எங்க தான் போவீங்க. அதனால வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தமைக்கு நன்றி. இன்னைக்கு திங்கமே எல்லாரும் ஜாலியா போய் அவங்கவுங்க ஜோலியை பாருங்க. டாடா பை பை.